ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் அறிவு. இன்றைக்கி நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னா, மதுரை. அதாவது சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த மதுரையில் தான் நம்ம இருக்கோம். இன்றைக்கி மதுரையில் வந்து நிறைய விஷயங்கள் ரொம்ப ஃபேமஸான விஷயம். அதில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்து நிறைய ஃபேமஸான விஷயம் மதுரையில் இருக்குது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பட்டர் பன். பட்டர் பன் என்ன அப்படின்றது வந்து நான் சொல்கிறத விட நம்ம அண்ணன்கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க போகிறோம். வணக்கண்ணா. என் பேர் வணிகண்டன். வணிகண்டன், ஆமாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பேராக இருக்குது, இது வரைக்கும் கேள்விப்படாத பேராகவும் இருக்குது. சரிண்ணா, இந்த தொழில் நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? நான் 8 வருஷமாக இருக்கேன். 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், வாவ், செம்ம. இந்த பட்டர் பன் போடுறதுனால மக்களுக்கு என்ன நல்லது அப்படின்னு? நல்லதுன்னா, அந்த வாய் புண்ணுக்கு சாப்பிட்றாங்களே, அது வந்து சாப்பிட்டு போகிறாங்க. இங்கே வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் நாங்கள் போட்டு தரோம், பியூர் பட்டரில் போட்டு தரோம். ஆமாம். எங்களுக்காக ஒரு பட்டர் பன் போட்டு காமிக்க முடியுமா? போட்டு காமிக்கிறேன் சார், கேப்சர் பண்ணிக்கோங்க. அது என்னென்ன இது? இது வந்து பட்டர் பன். இது பட்டர், இது பன், ரெண்டு விஷயம் தான் பட்டர் பன். ஆமாம், பட்டர் பன். முதல்ல பட்டரை வந்து பன்னு மேலே தடவிட்டு அப்படியே கல் மேலே போட்டுருணும். கல் மேலே போட்டுருணும், அதை அப்படியே ரெண்டு பக்கம் வாட்டி கூட சூடாக கொடுத்துருணும். மேலே கொஞ்சம் வெண்ணெய் வச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓ, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அது மேலே வேறு எதாவது எக்ஸ்ட்ரா ஜீனி போடுவோம், அவ்வளோதான். அதாவது ஜீனியை வந்து அப்படியே மழை சாரல் போல் அப்படியே மழை சாரல் மாதிரி பரபரப்பு தூவிங்க அப்படியே. ரொம்ப சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. அண்ணா, இது வரைக்கும் நாங்கள் கேள்விப்பட்டது கிடையாது பட்டர் பன் அப்படின்னா. நாங்கள் மதுரையில் வந்து தான் இதை வந்து கேள்விப்படுறோம். ஆமாம், அதனால சரி மக்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்துவோம். நார்மலாக தான் இருக்கு. அப்படியே பார்க்கும்போது அப்படியே அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுதுண்ணே. ரொம்ப சூப்பராக, அதோட கலரே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஆ, அப்படியே சாப்பிட்றலாம் போல இருக்கு. ஆனால் சுற்றும் வாய்ப்புக்காக சாப்பிட்றேன், வாய் சாப்பிட்றேன், வேறு வாய்ப்புனோட போயிடுவேன் நானே. ஓகேண்ணே, அப்படியே எடுத்து பிளேட்டில் வச்சு அப்படியே கொடுத்துட வேண்டியதான். 4 பீஸாக கட் பண்ணி கொடுத்துட வேண்டியதான், அவ்வளோதான். அப்படியே நான் எடுத்து அப்படியே சாப்பிட வேண்டியதான், முடிஞ்சிடுச்சு. ஓகே, அதில் கொஞ்சம் பட்டர் தட்டு வேணும். மேலே பட்டர் வச்சு மழை சாரல் மாதிரி, மழை சாரல் போல அப்படியே தூவி அப்படியே செம. இந்த பட்டர் பன் எப்படி இருக்குன்றதை வந்து நான் மட்டும் சொன்னால் அவங்களுக்கு பத்தாக நினைக்கிறோம். அதனால் பக்கத்தில் சாப்பிட்டுருக்கேன், அவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க. நான் வணங்கண்ணே. வணக்கம்ண்ணே. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் தேவராஜ்ண்ணே. என்னென்ன பண்ணிடுறீங்க? நம்ம டிரைவராக இருக்கோம்ண்ணே, ஏர்போர்ட்டில். ஏர்போர்ட்லேயே டிரைவராக இருக்கீங்க? ஆமாண்ணே. சூப்பர்ண்ணா. எதுவும் சாப்பிட்றீங்களா? என்னென்னா இது? இது பட்டர் பண்ணுண்ணே. பட்டர் பன். ஆமாண்ணே. பட்டர் பன் எத்தனை வருஷமாக சாப்பிட்ருக்கீங்க? நான் ஒரு வருஷமாக சாப்பிட்டுருக்கேன். இந்த பட்டர் பன் வந்து மதுரையில் எங்கே ரொம்ப ஃபேமஸ்? அண்ணங்கடை தானா இல்லை? இல்லைண்ணே, மதுரைண்டாவே ஃபேமஸ் தானே. மதுரை ஃபேமஸ்னா அது? ஆமாண்ணே. இல்லைண்ணே, எல்லாருக்கும் கிடைக்கும் தானே? இல்லைண்ணா, மதுரை ஃபேமஸ்னு அது வேர்ல்டுக்கே தெரியுண்ணே. மதுரையில் என்ன ஃபேமஸ்னு வேர்ல்டுக்கே தெரியும். ஆமாம், இப்போ தான் நாங்கள் வந்து கேள்விப்படுறோம். மதுரையில் டீக்கடல அதிகம். ஓகே, இதை வந்து இதோட டேஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படியே சொல்லுங்கள். டேஸ்ட் வந்துண்ணே, அதாவது சுகரை இனிப்பாக வேணால் சொல்ல முடியாது, இனிப்பு தேவையான ஜீனி எல்லாம் வச்சுருக்காங்க. இதுவோ வெண்ணெய் இருக்குது. நம்ம தேவையான சுகரை எதுவும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை நார்மலாக டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குங்க, அதே டேஸ்ட் தான் இருக்குது. அவ்வளோதான், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. எதுக்குண்ணே தேவையா? பரவாயில்ல, விடுங்க. சரிண்ணா, இந்த பட்டர் பன்னா என்னண்ணே? சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கணே. இதை என்ன பெனிஃபிட்ஸ்னு கேட்டிங்கன்னா, வயிற்றுல உள்ள புண்ணு ஆறுன்னு சொல்லுவாங்க, குடல் புண்ணு. வாயில் புண்ணு இருந்தால் ஆறுன்னு சொல்லுவாங்க பட்டர் யூஸ் பண்ணால். அதனால் ரொம்ப பிடிக்கும். அண்ணனை அண்ணனை பின்தொடர்ந்து போனால் பல விஷயங்களை கற்றுக்கலாம் போல இருக்குன்னு இதுலேருந்து தெரியுது. சரி, ஓகேண்ணா, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அது சொல்லவே இல்லையா? நான் வந்து ட்ராவல்ஸில் டிரைவர் ஆகினேன். ட்ராவல்ஸில் ஒர்க் பண்ணுறேன். அப்படியே கேப் கிடைக்கும் போதெல்லாம் வந்து பட்டர் பன் சாப்பிட்றது. இப்போ ஈவினிங் டைமில் நிறைய ஐட்டம் சாப்பிட்றது பழக்கம். இது ஒரு ஃபேவரட் ஐட்டம். சரிண்ணா, மதுரைக்காரங்கனால வேணும். சூப்பர்ண்ணா. அதான் மதுரைக்காரங்க அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும். எல்லா ஊர், இந்த ஊர் தான், எந்த ஊருக்கு போனாலும் ஃபேமஸாக கண்டுபிடிச்சி சாப்பிட்ற ஒரே தகுதி எங்களுக்கு தான் இருக்குது. மதுரைக்காரங்க வந்து கோவத்தில் மட்டும்தான் சிறந்தவங்க அப்படின்னு நினச்சிட்டுருந்தோம். அதெல்லாம் சொல்ல வரணும் இருக்கா, சொல்லி ஒரு கண்டென்ட் முடிக்க வருங்கண்ணே. அதாவது மதுரைக்காரங்க வந்து கோவத்தில் மட்டும்தான் இது நினச்சோம், ஆனால் பாசத்துலேயும் நேசத்துலேயும் மதுரைக்காரங்களோட ஒரு சிறந்தவங்க எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு மதுரையில் வந்தப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகேவா? சரிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. ஓகேண்ணே, கண்டிப்பாக உங்களை பாராட்டி ஆகணும்ண்ணே. கண்டிப்பாக. சரிண்ணே, என்னடா சொல்லல. இப்போ வந்து அண்ணன் வந்து பட்டர் பன்னை வந்து கையில் சுட சுட கொண்டு வந்து கொடுத்துட்டாரு.
இதோட டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நான் இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். ஏன்னா நானே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அந்த பட்டர் பன்னு வந்து எப்படி செஞ்சார் அப்படின்னா, முதல்ல ஒரு பன்னு மேலே கொஞ்சம் வெண்ணையை தடவி அதை அப்படியே தோசைக்கல் மேலே போட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் வெண்ணையை தடவி அப்படியே நான் லைட்டாக வேக விட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னா, அப்படியே ஜீனி இருக்குல்ல சுகர் அது அப்படியே அப்படியே மழை சார போட்டு பரப்பி தூவி அப்படியே லைட்டாக ரெண்டு பரட்டை அப்படியே எடுத்து கப்பலை போட்டு கையில் விட்டுட்டாரு. இது எப்படி இருக்குன்றத வந்து நான் சாப்பிட்டு பார்த்தா சொல்ல முடியும், ஏன்னா இது வரைக்கும் நானும் சாப்பிட்டது கிடையாது. இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா என்னை நீங்கள் திட்டக்கூடாதுல நாளைக்கு, அதனால் நான் வந்து இப்படி எடுத்து பா செம்மையாக இருக்குது ப்ரோ, ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப சூப்பராக போட்டுருக்கு, நல்லாயிருக்கு. நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்றீங்களா? அப்போ மதுரை கிளம்பி வாங்க எனக்கு கண்டிப்பாக, ரொம்ப சூப்பராக இருக்கு. சுற்றுப்பா ரொம்ப நல்லா செஞ்சுருக்காரு அண்ணா, ரொம்ப நேரமாக அடுப்படை நின்றாலும் மக்களுக்கு தேவையான ஒரு உணவுப் பொருளை தயாரித்து கொடுக்குறாரு அப்படின்னா அவர் ஒரு பெரிய கிங்கு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, வாய்ப்புன்னு வந்தால் இதை சாப்பிட்டா சரியாக போய்டும் அப்படின்னாங்க. அதுக்காக நீங்கள் சுட சுட சாப்பிட்டு வந்து வாய்ப்புனுக்காக வந்துட்டு வாய்ப்புனோட போயிடாதீங்க, அதனால எது எந்த ஒரு விஷயத்தையும் ஆற வச்சு சாப்பிடுங்க ஓகேவா. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான ஒரு டிஷ் அதாவது பட்டர் பன், அதை பற்றி நம்ம நிறைய விஷயம் நம்ம பேசணும். அது மட்டும் இல்லாமல் அதை வந்து எப்படி செய்கிறாங்க அப்படின்னு லைவாகவும் உங்கள்கிட்ட காட்டணும். கண்டிப்பாக வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்குறது எப்படி இருக்குன்னு தெரியல, கண்டிப்பாக வந்து அண்ணங்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரெசிபி அண்ணா சூத்திரத்தை சொல்ல சொல்ல நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணிங்க. சரி ஓகே, இன்றைக்கி நம்ம சூப்பரான டிஷ்ஷை பார்த்தோம். மீண்டும் இன்னொரு சூப்பரான ஒரு விஷயத்தோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அறிவே. பை பை.